தங்கடல் வழி பாதுகாப்பிற்கு வரும் அனைத்து நாட்டு போர்க்கப்பல்களும் தாக்கப்படும். மேலும் அந்த நாட்டில் சரக்கு கப்பல்கள் மீதும் தாக்குதலை நடத்துவோம். மீளவும் எச்சரிக்கை விடுத்திருக்கும் சொல்லியடிக்கும் ஹவுதிய படைகள். சங்கடல் வழியாக வர்த்தக கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் நோக்குடன் தமது போர்க்கப்பல்களை குவித்து அங்கு பதட்டத்தை ஏற்படுத்தினால், எமது நாட்டின் மீதும் வலிந்து தாக்குதலை நடத்தினால், தாக்குதலை நடத்துகின்ற அனைத்து நாட்டு கப்பல்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் என ஏமனை தளமாக கொண்டு இயங்கும் ஹவுதிய படைகள் தெரிவித்திருக்கின்றன. இவர்களது இந்த தாக்குதல் மிகவும் அச்சுறுத்தலாக காணப்படுவதால் ஆஸ்திரேலியா கப்பல் தப்பியோடியிருந்தது. அதேபோன்று பல நாடுகளும் தப்பியோடியிருந்தன. தற்பொழுது பெரிய அண்ணாவும் சின்ன அண்ணாவும் ஆடுகளத்தை துறந்து ஆடிக்கொண்டிருக்கின்றனர். அவர்களாலும் தாக்குப்பிடிக்க முடியாத நிலை காணப்படுகிறது. அமெரிக்காவினுடைய கப்பலுக்கு ஆதரவாக பிரித்தானிய கப்பல்கள் அந்த காலத்தில் இறக்கிவிடப்பட்டன. இரண்டு பிரித்தானியனுடைய கப்பல்கள் ஒன்றுடன் ஒன்று மோதின. அதில் ஒரு கப்பல் பழைய ரகத்தைச் சேர்ந்த இதழ்களால், கண்ணாடி இதழ்களால் அமைக்கப்பட்டதாகவும், அதனால் அது பல கடல் சார்பு நிலைகளுக்கு தாக்குப்பிடிக்க முடியாத ஒரு கட்டத்தில் அந்த கப்பல் இருந்ததாகவும், அதனால் இந்த கப்பல் திட்டமிட்டே அந்த கப்பலை இடித்து மூழ்கடிக்க முடிந்ததாக ஒரு தகவல் தெரிவிக்கின்றது. செங்கடல் வழியாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படுகின்ற பிரித்தானிய கப்பல்களில் பயணிக்கின்ற இராணுவத்தினர் காயமடைந்தாலோ இறந்தாலோ, கப்பல்களுக்கு சேதங்கள் வந்தாலோ, அல்லது அது முற்றாக அழிக்கப்பட்டாலோ, அதற்குரிய இழப்புக்கள் தொகைகளை இஸ்ரேலே வழங்க வேண்டும். அதனுடைய ஒப்பந்தத்தின் அடிப்படையிலேயே செங்கடல் வழியில் அமெரிக்கா கப்பல்கள் இஸ்ரேலுக்காக பணியாற்றி கொண்டிருக்கின்றன. இப்பொழுது இந்த கப்பல் அந்த கப்பலை இடித்ததனால் இரண்டு கப்பலுடைய இழப்பு தொகையும் இஸ்ரேலே கட்ட வேண்டும். தற்பொழுது பிரித்தானியா கடற்படை இஸ்ரேல் தலையில் முழுகாய் இறைத்துள்ளது இந்த விடயம் மூலம் தெரிய வந்திருக்கின்றது. காசா பகுதியில் காவல் கடமையில் ஈடுபட்டு கொண்டிருந்த இஸ்ரேலிய இராணுவத்தின் கொமோண்டா அணிகளை இலக்கு வைத்து அல்குட்ஸ் பிரிகேட் குறிசூட்டு பிரிவினர் துல்லியமாக ஆட்களை வீழ்த்துகின்ற காணொலிகள் வெளியாக இருக்கின்றன. உடைந்த கட்டடம் ஒன்றில் காவல் கடமையில் ஈடுபட்டு கொண்டிருந்த இஸ்ரேலிய அரச இராணுவ சிப்பாய்களை இலக்கு வைத்து உடைந்த கட்டடம் ஒன்றின் சுவரை துளையிட்டு அதன் ஊடாக மறைந்திருந்து குறியீட்டு துப்பாக்கியூடாக இலக்கு தவறாமல் சினைப்பர் தாக்குதலை நடத்தினர். இந்த சினைப்பர் தாக்குதலில் அங்கிருந்த அத்தனை படைகளும் வீழ்த்தப்பட்டுள்ளதாக அந்த காணொலியில் காண்பிக்கப்படுகிறது. மிகவும் தீரமான ஒரு தாக்குதலை அந்த களமுனையில் இவர்கள் நடத்தி கொண்டிருப்பது மீளவும் ஒருமுறை இவர்கள் வெளியிட்ட இந்த காணொலியில் பதிவாகி இருக்கிறது. காசா போராட்டக்காரர்கள் வசம் 2 கிலோமீட்டர் வரையிலான தூரம் வரை சென்று தாக்கக்கூடிய நீண்ட தூர குறிசீட்டு சினைப்பர்கள் காணப்படுகின்றன. தமது சொந்த தயாரிப்பில் ஈரானுடைய ஆயுத உற்பத்தி வளங்களின் ஊடாக தயாரித்து வைத்திருக்கின்ற இந்த சினைப்பர்களை பயன்படுத்தி துல்லியமாக தாக்குகின்றன. இந்த சினைப்பர் துறவை ரஷ்ய படைகள் மற்றும் வடகொரியாவிடம் உள்ள நீண்ட தூர சினைப்பரை கொண்ட ஒரு புதிய வகையான இந்த துப்பாக்கியின் ஊடாகவே துல்லியமாக தாக்குதல் நடத்தப்படுகின்றன. இந்த குண்டுகள் துளைத்தால் அதிலிருந்து அவர்கள் தப்பிப்பது கடினம் என்பதாக நீண்ட தூர ரவைகளாக காணப்படுகின்றன. விளங்க சொல்வதாக இருந்தால் 90 கலிபர் ரவுண்ட்ஸை விட மிக நீளமானதாக அவை காணப்படுகிறது. ஆலை துளைத்தால் அவ்வளவுதான், அந்த இடத்திலேயே ஸ்போர்ட் அவுட் என்கின்ற நிலையில் இவை காணப்படுகின்றன. அதனுடைய காட்சி தொகுப்புகள் இதே தரப்பு பகுதியில் அல்லது எமது எதிர்நிற்கும் என்ற பகுதியில் நீங்கள் பார்வையிட முடியும். இந்த காணொலி பகுதியில் நாம் பதிவிட முடியாத பல விடயங்களை எமது எதிரி டொட்கம் என்ற இணையத்தின் ஊடாக, இதே தலைப்பின் ஊடாக நாங்கள் பதிவேற்றம் செய்கிறோம். நீங்கள் ஒருமுறை சல்லடை போட்டு அதை ஆராய்ந்து பார்த்தால் உங்களுக்கே நாம் சொல்ல வருகின்ற விடயம் புரியும். தவறவிடாது அதனையும் மேலதிக தகவலோடு நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். சிரியா மற்றும் ஈராக்கில் உள்ள அமெரிக்கா படைநிலைகள் மீது கடும் ராக்கெட் மற்றும் ஏவுகணை தாக்குதல். அமெரிக்காவின் படைத்தளங்கள் மீது தொடராக மத்திய கிழக்கு பகுதியில் கடும் தாக்குதல் இடம்பெற்று வருகின்றன. அந்த வகையில் கடந்த தினம் ஈராக்கில் உள்ள
அல் அசாட் விமானத்தளத்தை இலக்கு வைத்து ஈராக்கிய ஆதரவு குழுக்கள் தமது தாக்குதலை நடத்தியிருக்கின்றன. ஏவுகணைகளை கொண்டும் ட்ரோன் ரக விமானங்களை கொண்டும் இந்த முகாம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. தமது தளபதி ஒருவரை படுகொலை செய்ததற்கு பதிலடியாக தற்பொழுது அமெரிக்கா படைத்தளங்களை இலக்கு வைத்து இடைவிடாத தாக்குதலை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றன. அதேபோல சிரியாவில் உள்ள அமெரிக்க இராணுவத்தின் இரண்டு தளங்கள் மீது சமவேளை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அந்த ஆதரவு குழுக்கள் தெரிவித்து வருகின்றன. மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து அமெரிக்கா படைகள் முற்றாக விலகும் வரை எமது தாக்குதல் தொடரும் என அவர்கள் சூளுரைத்துள்ளனர்.